ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. இந்த வாரம் என்ன கதைன்னு ஆவலாக காத்துருக்கேளா? இந்த வாரம் ஆத்மார்த்தமான பக்தியை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை பார்க்கலாமா? சிவபெருமான் மேலேயும் சிவ திருப்பணி மேலேயும் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் நாயன்மார்கள். நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கேளா? அவள்லாம் நாயன்மார்களில் ரொம்ப பிரசித்தி பெற்றவா. இந்த நாயன்மார்களில் பூசலார்னு ஒரு நாயன்மார் இருந்தார். அவரோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கதைக்கு போகலாமா? தொண்டை நாட்டில் திருநின்ற ஊர், சென்னை பக்கத்தில் இருக்கும் ஒரு இடம். அந்த இடத்துல வேதியர் குலம், அதாவது பிராமணர் குலத்தில் பிறந்தவர் பூசலார். சிவபெருமான் மேலே அளவில்லாத பக்தி வச்சுருந்தார். சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது, கோவில் திருப்பணியில் ஈடுபடுறது, இப்படி எப்பவும் சதா சர்வகாலமும் சிவத்திருப்பணியிலேயே தன்னை ஈடுபடுத்தின்றிருந்தார். அவருக்கு சிவபெருமானுக்கு ஒரு கோவில் அமைக்கணும்னு ஆசை. கோவில் கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயமா? கோவில் கட்ட ஒரு இடம் வேணும், அதை கட்டுவதற்கு பொருள்கள் வேணும், அந்த பொருட்களை வேறு இடத்துலேருந்து கொண்டு வரணும், அதற்கு பின்னாடி இருக்கிற ஆகம சாஸ்திரங்கள் என்னன்னு பார்த்து அதுபடி எல்லாம் நியமனம் பண்ணணும், கோவிலுக்குள்ள தீர்த்த குளம் எழுப்பணும், அப்புறம் சிலைகளை வடிவமைக்க ஸ்தபதிகள் வரணும். இப்படி கோவில் கட்டணும்னா எவ்வளவு வேலைகள் இருக்கு. இவ்வளவு வேலைகளும் அதற்குண்டான பணம் இருந்தால் தானே பண்ண முடியும். பூசலார் எப்படியாவது பணம் எல்லாம் சேகரித்து ஒரு கோவில் கட்டணும்னு யோசிச்சுருந்தார். ஆனால் எவ்வளவு முயற்சி பண்ணியும் கோவில் கட்டும் அளவுக்கு அவருக்கு செல்வம் கிடைக்கவே இல்லை. மனமுடைஞ்சு போன பூசலார் தினமும் தான் கோவில் கட்டினா அந்த கோவிலை எப்படி கட்டுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாராம். முதல் நாளைக்கு பல இடங்கள் தேடி கோவில் கட்ட ஒரு அழகான நிலம் கிடைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறார். இதெல்லாம் மனசில் அவர் நினச்சி பார்க்குறார். இரண்டாவது நாள் நிலம் கிடைச்சாச்சு. பூமி பூஜைக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாரும் முடிவு பண்ணுறதாக நினைக்கிறார். மூன்றாவது நாள் பூமி பூஜை நடக்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து அந்த பூஜை பண்ணுற மாதிரி சிவபெருமானை பிரார்த்திச்சு அவர் அருளோட அந்த கோவில் பிரமாதமாக வரும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறார். இப்படி நாட்கள் போக போக கோவிலில் ஒவ்வொரு செங்கலாக அவர் கட்ட ஆரம்பிக்கிறார். கோவிலோட கர்ப்ப கிரகம், அதை சுற்றி இருக்கிற தூண்கள், சுற்றி வரும் பிரகாரம், வாயில், கோபுரம், அன்னதான கூடம், கோவிலுக்கு பக்கத்தில் அழகான ஒரு குளம், இப்படி ஒன்றொன்னா மனசில் அவர் கட்டிண்டே வரார். அவருக்கு மனசளவில் இதை கட்டும்போது அப்படி ஒரு சந்தோஷம். நாட்கள் செல்ல செல்ல பூசலார் திருப்தியாக அந்த கோவிலை முழுமையாக கட்டி முடிக்கிறார். கோவில் கட்டினாலே என்ன பண்ணுவோம்? கும்பாபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா? ஒரு நல்ல நாள் பார்த்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சாஸ்திரங்கள் படி பூசலார் ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறார். அந்த நாளைக்கு மனதளவில் கட்டின கோவிலுக்கு பிரம்மாண்டமான ஒரு கும்பாபிஷேக விழா, திருவிழா, ஊரே கூடி நிற்கும் விழா, அதை கொண்டாடலாம்னு பூசலார் மனசில் நினச்சிக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போது காஞ்சிபுரத்தில் காடவர்கோனாகிய வேந்தர் பெருமான், இந்த மன்னன் சிவபக்தி கொண்டவர். அவருக்கு பிரம்மாண்டமாக ஒரு சிவன் கோவில் அமைக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த ஊரில் ஒரு பெரிய இடத்துல நிறைய பொருட்கள் கொண்டு, நிறைய பேர் கொண்டு ஒரு அற்புதமான கைலாசநாதர் திருக்கோயில் கட்டறர். கட்டியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லையா?
அப்போ கும்பாபிஷேகம் பண்ண ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறார். அந்த கும்பாபிஷேக நாளோட முன்னாள் ராத்திரி சிவபெருமான் அந்த மன்னரோட கனவுல வந்து, நாளைக்கு கும்பாபிஷேகம்னு நீ முடிவு பண்ணியிருக்க, ஆனா திருநின்ற ஊர்ல பூசலார் அப்படிங்கிற என்னோட பக்தன் ஒரு அருமையான கோவில் கட்டியிருக்கார், அந்த கோவிலுக்கு வரதாக நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அதனால நாளைக்கு நான் அங்க போகணும், நீ கட்டின கோவிலோட கும்பாபிஷேகம் தேதிய மாத்தி வச்சுடுன்னு கனவுல அசரீரியா வந்து சொல்லிட்டு போயிடுறார். விழித்து பார்த்த மன்னருக்கு ஒண்ணுமே புரியல, திருநின்ற ஊர் பூசலார் சிவன் கோவில் நாளைக்கு கும்பாபிஷேகம், அதனால சிவபெருமான் இங்க வர முடியாதா அப்படின்னு அவருக்கு வருத்தமாக போயிடுறது. சரி, அப்படி என்ன கோவில் அந்த பூசலார் கட்டியிருக்காருன்னு பார்ப்போம்னு அடுத்த நாளைக்கு பூசலார் இருக்கும் இடத்தை தேடி அந்த மன்னர் வரர். ஊருக்கு வந்து பூசலார்ங்கிற அந்தனர் ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோவில் கட்டியிருக்கிறாமே, இன்னைக்குதான் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம்னு கேள்விப்பட்டேன், அந்த கும்பாபிஷேகத்துல பங்கெடுத்துக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஊர் மக்கள் கிட்ட சொல்ல, ஊர் மக்கள் எல்லாம், பூசலார் கட்டின சிவன் கோவிலா, அப்படி ஒன்றும் இங்க இல்லையே அப்படின்னு பதில் சொல்றா. மன்னன், அப்ப இங்க எந்த கோவிலுக்கும் இன்னைக்கு கும்பாபிஷேகம் இல்லையான்னு கேட்க, எல்லாரும் இந்த ஊர்ல இன்னைக்கு எந்த கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் இல்லையே அப்படின்னு பதில் சொல்றா. எல்லாருக்கும் குழப்பமா இருக்கு. அப்போ கனவுல சிவபெருமான் சொன்னது இந்த ஊர் தானா, இந்த பூசலார் தானா அப்படிங்கிற கேள்விகளோட மன்னன் பூசலார தேடி போறார். அந்த இடத்துல பூசலார் கண் மூடிண்டு அந்த பிரம்மாண்டமான கும்பாபிஷேகத்தை ரசிச்சு சிவபெருமானுக்கு அடிபணிந்து வணங்கின்றிருக்கார். மன்னர் வந்ததை பார்த்த உடனே பூசலாருக்கு மகிழ்ச்சி ஆயிடுறது. ஆஹா, அருமையான கும்பாபிஷேகம் அன்னைக்கு நீங்க வந்திருக்கேள், நீங்களும் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றார் பூசலார். ஏற்கனவே குழப்பத்துல இருக்கும் மன்னனுக்கு இன்னும் குழப்பம் ஜாஸ்தி ஆயிடுறது. பூசலார் கிட்ட, என்ன கோவில், எங்க கட்டியிருக்கேள், கும்பாபிஷேகம் எங்கேயோ நடக்க நீங்க இங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேள் அப்படின்னு கேட்கிறார். பூசலார் மிகவும் பணிவோட, நானோ பரம ஏழையான சிவபக்தன், எனக்கு கோவில் கட்ட அவ்வளவு செல்வம் ஏது, வருந்தி வருந்தி எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்னால சிவபெருமானுக்கு கோவில் கட்ட முடியல, ஆனா மானசீகமாக ஒவ்வொரு நாளும் சிவபெருமானுக்கு கோவில்னு ஒன்று கட்டினா அந்த கோவிலை எப்படி கட்டுவோன்னு ரசிச்சு ரசிச்சு நான் ஒரு கோவில் கட்டினேன், அந்த கோவிலோட கும்பாபிஷேகம் தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்றார். இதை கேட்ட உடனே ஆச்சரியப்பட்டு போன அந்த மன்னர் சடால்னு பூசலாரோட காலில் விழறர். எப்பேற்பட்ட அனுகிரகம் சிவபெருமான் அவருக்கு பண்ணியிருக்கருங்கிறது மன்னருக்கு புரியறது. மன்னர் தான் கட்டின கோவிலை பத்தியும் சிவபெருமான் கனவுல வந்து இவர் கட்டின கோவிலை பத்தியும் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பூசலார்கிட்ட சொல்றார். பூசலாருக்கு கண்ணில தார தாரையாக தண்ணி. ஏழையான இந்த பரம பக்தன் மேல எப்பேற்பட்ட அனுகிரகம் அந்த சிவபெருமான் பண்ணிருக்கார். இதயத்துல கட்டின கோவிலுக்கே கும்பாபிஷேகம்னு சொல்லும் போது நான் அங்கதான் போக போறேன் அப்படின்னு சொன்னவருக்கு எப்பேற்பட்ட காருண்யம், பக்தன் மேல எப்பேற்பட்ட அனுகிரகம். ரெண்டு பேரும் பூரித்து போக கோலாகலமாக மானசீகமாக நடக்கிறது பூசலார் கட்டிய கோவிலோட கும்பாபிஷேகம். இன்னைக்கும் திருநின்ற ஊர்ல ஹிருதயாலீஸ்வரர் அப்படிங்கிற அந்த கோவிலை நம்ம பார்க்கலாம். மன்னர் கட்டின கோவில் காஞ்சிபுரத்துல இருக்கும் கைலாசநாதர் திருக்கோவில். என்ன அருமையான ஒரு கதை! நாயன்மார்கள்ல ஒவ்வொருத்தரும் சிவபெருமான் மேல அளவில்லாத பக்தி வச்சிருந்தா, தன்னுடைய பக்தியை ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்தினா. பூசலார்
செல்வத்தினாலையும் பொருட்கள்னாலையும் நம்ம செலுத்தும் பக்தியை விட மனதார நம்ம கடவுள் மேல காட்டும் பக்தி தான் சிறந்தது அப்படின்னு உலகத்துக்கே எடுத்துரைத்தார். அன்றினார் புறமெரித்தார் காலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்குதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்றென மனத்தினாலே நல்ல ஆலயந்தான் செய்த நின்ற ஊர் பூசலார்த்தம் நினைவினை உறக்கலுற்றாம். சிவபெருமானுக்கு கோயில் கட்டணும்னு நினைத்து தன்கிட்ட எதுவுமே இல்லாததுனால மனதால அழகான ஒரு ஆலயம் அமைத்த திருநின்ற ஊரைச் சேர்ந்த பூசலார் அவரை நம்ம நினைவுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அமைந்த பாடல் இது. பூசலாரோட பக்தி எல்லாரோட மனசையும் உருக்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான கதையில நம்ம சந்திக்கலாம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர.